பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால இந்த அருமையான இரவு வேலைக்காக கத்திர நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையில் இரவு 9:00 பத்து மணி வரைக்கும் இரவில் தாவீது தேவனோட இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியுமாக உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கத்த நல்லவராக இருக்கிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை கொடுக்குற அருமையான பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் நம்மோடு கூட இருப்பார். இன்னைக்கு கூட நம்ம ஒரு பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தை குறித்து இந்த நாளில் பார்க்கலான்னு நான் ஒரு காரியத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆகவே நம்ம எபிரேயர் 11:1 முதல் வசனத்தை நம்ம படிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. பாருங்க, இந்த பகுதியில இருந்து நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் அப்படின்னும் போது நமக்கு பேரே பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் என்று தான் வச்சிருக்காங்க இல்லையா. அப்போஸ்தலன் நடவடிக்கையில முதல் முதலாக விசுவாசிகள் என்று நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த காரியத்தை போலவே விசுவாசிகள் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காணாதவைகளை, நம்ப முடியாத காரியங்களை நம்பி அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது, அதுதான் பாருங்க ஒரு பெரிய விசுவாசம். இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை அது கொண்டு வருகிறதா இருக்குது. ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அதிமுக்கியமான காரியம். ஏன்னா இந்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய கட்ட அமைப்பே பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம்தான். ஆக விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பிரியமா இருக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆக இந்த விசுவாசத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலான்ட்டு ஒரு சில காரியங்களை நான் வச்சிருக்கேன். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த வசனத்துல சொல்லுது நம்பப்படுகிற உறுதி, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கிறிஸ்தவ விசுவாசம் அப்படின்னும் போது நாம ஒரு ஒரு காரியத்தை நாம் என்ன பண்றோம், அதை நம்புகிறோம். நம்பப்படுகிற ஒரு ஒரு மிகப்பெரிய உறுதியாக அது இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காரியங்கள், நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய காரியங்களை நம்ம தேவனிடத்திலிருந்து நாம எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் அந்த காரியத்தை ரொம்ப முழுமையாக ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கையோடு அதை என்ன பண்ணோம், நாம விசுவாசிக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சில வேத வல்லுநர்கள் இதை குறித்து பேசும்போது சொல்றாங்க, ஃபெய்த் இஸ் அ டைட்டில் டீட் அப்படின்றாங்க. விசுவாசம் என்பது ஒரு 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 டைட்டில் டீடு மாதிரி இருக்குது, ஒரு ஒரு பத்திரம், பிரமாண பத்திரத்தை போல இருக்கிறது அப்படின்றாங்க. பொதுவாக பிரமாண பத்திரம் அப்படின்னும் போது பாருங்க, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஒரு பிஸ்னஸோ ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு ஒரு டைட்டில் டீடு ஒன்று போடுவாங்க. அந்த டீடின் பிரகாரமாக தான் அந்த 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 ப்ராப்பர்ட்டியோ இன்னொருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தருக்கு மாற்றப்படும், அல்லது ஒரு கம்பெனி இந்த விதத்தில் தான் அது செயல்படும் அப்படின்றத குறித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் அது இருக்கும். அது போலதான் இந்த விசுவாசம் என்பது இந்த கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய டைட்டில் டீடு போல அது இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. நம்ம திருப்போம் யோவான் சுவிசேஷம் 20:00. யோவான் சுவிசேஷம் 20:00 போகலாம். அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போறோம். யோவான் 20:24 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 20:24 அங்க பாக்குறோம், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவனுடைய கைகளின் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பாருங்க, இங்க
இங்க ஒரு தோமாவுடைய விசுவாசத்தை குறித்து இங்க வந்து சொல்ற. அதான் மற்ற சீஷர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டு வரை இயேசுவை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த கண்ட இயேசுவை அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க, தோமா கிட்ட சொல்றாங்க. ஆனா தோமா கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் அந்த காயத்தை நானே தொட்டு பார்க்கணும், அந்த காயத்தை நான் காணணும், அதை நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். அப்போ அப்போ பாருங்க, இயேசுவோடு 3 வருஷம் அவரோடு ஊழியத்துல இருந்த ஒரு அப்போஸ்தலர் தோமாவே பார்த்தீங்கனாக்கா நம்ப முடிய கஷ்டமா இருக்கு. பாருங்க, சில நேரத்துல நம்ம வந்து பலரை வந்து தவறா பேசுறோம், என்ன இவங்களுக்கு இவ்வளோ நாள் வசனத்தை சொல்றோம், இவ்வளோ நாள் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லித்தரோம், ஆனா கூட இவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்க மாட்டாங்களே அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. அது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்லதா இருக்குது. ஆமா, நம்ம சொல்றோம் அவங்க நம்பலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஆதங்கத்துல சொல்றோம். பாருங்க, இங்க பாக்குறோம் தோமாவுடைய வாழ்க்கையை பாக்குறோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட எல்லா சூழ்நிலையிலையும் நடந்தவர், எல்லா சூழ்நிலையும் இருக்கிறவர், அவராலே பாருங்க அவங்களுடைய உடன் இருந்த உடன் ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் சொல்ற காரியத்தையும் அவங்களால நம்ப முடியல. அப்ப எந்த அளவுக்கு அவங்களால பாருங்க, எங்க எந்த இடத்துல அவங்களுடைய விசுவாசம் பாருங்க எந்த நிலையில இருக்குது. அவர் நம்ப மாட்டேன்றாரு, நான் பார்க்கணும், நான் அவருடைய காயத்தை தொட்டு பார்க்கணும், அவர் காயப்பட்டதை நான் கண்ணில் நான் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா இப்படி தோமாவுடைய அந்த முதல் காரியத்தை போலதான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பிறகு பார்த்தீங்கன்னா தோமா பயங்கரமா விசுவாசிச்சாரு. இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா நம்முடைய இந்திய தேசத்துல அவர் தான் வந்து அப்போஸ்தலராக வந்தார். இன்னைக்கு இந்திய தேசத்துல இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் பெரிய சாட்சி. அவருடைய விசுவாசம் தான் இன்றைக்கு நம்மளெல்லாம் சாட்சியாக நடத்தி இருக்கிறார் இல்லையா. அது நடந்திருக்குது. ஆனா அப்படி ஆரம்ப காலத்துல எல்லாருமே அப்படிதான் பாருங்க, எல்லாருமே வந்து எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரத்துல நம்ம வசனத்தை சொல்லும் போது நம்ப முடியாதவங்களை பார்த்தா நமக்கு என்ன வருது, சில நேரத்துல கோபம் வருது. இவ்வளோ சொல்றேன் நானு, இவ்வளோ பேசுறேன், இவ்வளோ இத்தனை வசனத்தை கொடுக்குறேன், இத்தனை ஆதாரத்தை நான் கொடுத்துருக்குறேன், இவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, கர்த்தர் வந்து ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்துல ரட்சிக்க வல்லவர். அப்படி விசுவாசிப்பதற்கு சில காலங்கள் எடுத்து கொள்ளுகிறது. ஸோ அந்த காலங்களை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பாருங்க. வெயிட்டிங்க்கு ஒரு சில காலங்கள் இருக்கு, காத்திருக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் இருக்கிறது. அப்ப இங்க சொல்றாரு, இயேசு தோமா வந்து இயேசுவை பார்த்து நான் அப்படியே கையை போட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்றார். அப்ப இங்க என்ன செயல்படுகிறதுனா 5 விதமான புலன்கள் இல்லையா, உலக பிரகாரமாக, அதாவது பார்க்கறது, தொட்டாக்க உணர்றது, ஸ்மெல் பண்றது, நாக்கில் சுவைக்கிறது, இந்த 5 வகையான அந்த பார்க்குறோம் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, விசுவாசத்தை அது கொண்டு வருகிறது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு நிலை, மேன்மையான ஒரு நிலையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்துக்கு ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இது வந்து ஒரு ஒரு பயிற்சி மாதிரி. இந்த பயிற்சி பற்றையில நாம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வாழ்க்கையில ஜெயத்தை நாம் பெற முடியும். அப்ப இந்த விசுவாசமானது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இந்த விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் நம்புகிறார்களோ, எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசமானது செயல்படுகிறதோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெரிய முன்னேற்றங்களையும் பெரிய காரியங்களையும் அவங்களால காண முடியும். பாருங்க, இப்போ ஒரு எண்ணாகம் புஸ்தகத்துல ஒரு ஒரு வசனத்துக்கு போகலாம். எண்ணாகம் புஸ்தகம் 6 அதிகாரத்துக்கு போவோம். எண்ணாகமும் 6 அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னாக்கா அங்க பாத்தீங்கன்னாக்கா 22வது எண்ணாகமும் 6
22 ஒரு சில காரியங்களை நான் படிக்கிறேன் பாருங்க. அங்க ஒரு காரியத்தை நம்ம வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எல்லாகமும் 6:22 பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்க இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். இந்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்த்தர் இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்ப அப்படின்றத காரியத்தை சொல்லித்தரார். அப்ப இந்த அதாவது தேவனெல்லாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளாக கொண்டு வருகிறோமோ, இருதயத்துல நமக்குள்ளாக எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வந்து சேர்கிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நம்மால காண முடியும். அததான் இங்க வந்து சொல்றாரு. அப்ப இந்த கர்த்தருடைய இருதயம் பாருங்க, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அது ரொம்பவும் அது பயன்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா நிறைய நேரத்துல கர்த்தர் வந்து ஜனங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று அநேகர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா புரிய மாட்டுது. அப்போ இங்க இந்த ஆசாரியர்களுக்கு, ஆரோன் மூலமாக சொல்லப்பட்ட ஆசாரியர்களுக்கு இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ இந்த ஜனத்தின் மேல இந்த வார்த்தையை கூற கடவீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை இருந்தாதான், இந்த வார்த்தைகள் அவர்கள் மேல கூறும்போது தான் அந்த வார்த்தையை அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று இங்க கர்த்தர் சொல்ற. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, வார்த்தை தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் சொல்லல நீ அப்படியே கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு அனுப்பிடுப்பா அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் நீ சும்மா அவங்க மேல அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுரு, அப்படியே தெளிச்சு விட்டுரு இல்லையா, தெளிப்பாங்க பாருங்க, தெளிப்பு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஒரு செடி, அது என்ன ஒரு யோசேப்புன்ற இந்த செடி ஒன்று, அந்த செடியை தொட்டு அதை தெளிப்பாங்க, ஆசீர்வாதத்தை கூறுவாங்க. அது மட்டும் சொல்லல ஆண்டவர், இங்க வந்து சொல்ல சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடங்க. வசனத்தை சொல்றாங்க, வார்த்தைகளை சொல்றாங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். இதெல்லாத்தையும் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும் போதுதான் பாருங்க, அதனாலதான் நம்ம சபைக்கு போவது முக்கியம், வேதத்தை வாசிப்பது முக்கியம், ஜெபிப்பது முக்கியம். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வசனம் வந்து அதுல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. வார்த்தைக்கு முக்கியத்துவம், வசனத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா அந்த வார்த்தையும் வசனம்தான் கர்த்தருடைய மக்களை அப்படியே அவருடைய வாழ்க்கை தரங்களை மாற்றுகிறதா அது இருக்கிறது சொல்றாரு பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு பாருங்க, நம்ம கிறிஸ்தவத்துல கூட பாருங்க, ஏன் ஒரு சில மக்கள் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் பாருங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க ஒன்றும் பெருசா அவங்க வாழ்க்கையில எதுவும் பெற்றுக்கொள்ள முடியல. அது காரணம் என்ன தெரியுங்களா, தோமாவுடைய ஆரம்ப கால விசுவாசம் போல அவங்களால காரியத்தை விசுவாசிக்க முடியவில்லை. பாருங்க, இந்த விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கில் ஒரு பகுதியில பாருங்களேன், நம்ம அவர் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10 திருப்புவோம். மார்க்கு சுவிசேஷம் 10 மார்க்கு சுவிசேஷம் 10 ஒரு 16 ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். அங்க சொல்றாரு, அங்க பாருங்களேன், மார்க்கு 10
பதினாறாவது வசனத்திலிருந்து படிக்கிறோம் பாருங்க. அவர்களை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்க, இங்க இந்த பகுதியில ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இந்த ஒரு வந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கிறான், பெரிய பணக்கார செல்வந்தனா இருக்கிறான் அந்த வாலிபன். அப்போ அவனுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை தேவன் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ 10 கட்டளையே கடைப்பிடி, ஒருவருக்கும் நீ தீங்கு செய்யாத, வஞ்சனை பண்ணாத, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன்னுடைய உனக்கு உண்டான கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளு, தேவனை ஒருவரை தவிர நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, வேற ஒன்னையும் பண்ணக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாத, வஞ்சனை செய்யாத, இதெல்லாம் நீ வந்து இதெல்லாம் வந்து நீ கடைப்பிடி அப்படின்றாரு. அப்ப அவன் என்ன சொல்றான், பெருமையா சொல்றான். என்ன பெருமையா சொல்றான், நான் இதெல்லாம் வந்து என்னுடைய சிறு வயது முதலே நான் என்ன பண்றேன், நானே இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறேன், சிறு வயசு முதலே நான் இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன் நானே அப்படின்றான் அவன். அப்போ ஆண்டவர் பாருங்க அவன் மேல அன்பு கூறுறேன் அப்படின்ற அன்பு கூர்ந்து, அவன் வந்து இப்படி தவறா பேசுறான்றதுனால அவனை வெறுப்பெல்லாம் ஆக்கல, அவன் மேல அன்பு கூர்ந்து அவன் பாருங்க இப்படிதான் வந்து அன்பு கூற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள், அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்து சில வேலையில நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க பண்றது சில காரியம் நமக்கு வெறுப்பை ஏத்துற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் எப்படி நம்மளை மாடல் வச்சு போயிருக்கிறாருனாக்கா, அந்த ஐஸ்வர்யவான் அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு, அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு கூர்ந்து அவன் மேல எந்த விதமான வெறுப்பையும் அவர் ஏற்படுத்தல, வெறுப்பும் அவன் மேல காட்டல, அவனுடைய வார்த்தைகளை அவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே அவரை பண்ணல. இயேசு அவனை பார்த்து, 21வது வசனம், மார்க்கு 10:21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, பா நீ ஓகே, நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன்ற, ரைட்டு ஓகே, நீ எல்லாம் கடைப்பிடிச்சிட்ட சரி பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன குறை ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படின்னாக்கா, நீ என்ன பண்ணும், உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்ற, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாக்கும். அப்ப நீ வந்து ஏராளமான பணத்தை வச்சிருக்கிற, ஏராளமான பொருளை வச்சிருக்கிற, அப்போ உன்னை சார்ந்து வரவங்க, உன்னை தேடி வரவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் வந்து கவலையில இருக்காங்க, பொருளாதார சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய்ய அப்படின்ற. ஆனா இவன் வந்து சொல்றான், 10 கற்பனைய நான் எல்லாவற்றையும் நான் வந்து கடைபிடிச்சிட்டேன்றான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்ததுல இவன் வந்து எதுவுமே செய்யல, அதை தான் இயேசு சுட்டி காட்டுறாரு. அப்பா நான் உன்னை உதவி செய்ய சொன்னா நீ உதவி செய்ய மாட்ட, ஆனா நீ வந்து உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற. அப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எதுல குறைவா இருக்கிறோமோ, எந்த காரியத்துல குறைவா இருக்கிறோம், எதுல நம்ம லேக்கா இருக்கிறோம், அன்பு செலுத்துறதுல, மற்றவங்க மேல மற்றவங்களை பார்த்துக்கிறதுல, மற்றவங்க மேல
மற்றவங்களை தயவு பாராட்டுதல், மற்றவங்க மேல மன்னிக்கிறதுல நம்ம எதுலெல்லாம் குறைவா இருக்கிறோம் அதெல்லாம் வந்து தேவன் பாருங்க நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மள அதுல நம்மளை ஷேப் ஆக்குறார், நம்மளை உருவாக்குகிறார். அவரை உருவாக்கும் போது அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உருவாக்குற காரியத்துல நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு காரியங்களை கற்றுத்தாங்க, நான் எதுலெல்லாம் மாறணும், எதுலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும், எதுலெல்லாம் என் வாழ்க்கையில நான் சரியான விதத்துல நான் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிச்சாதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். பாருங்க, நல்லா நம்ம இதெல்லாம் நல்லா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட ஒவ்வொரு நாளும் அவர் ஆசைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் இடைப்படுறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அங்கு அந்த விருப்பத்தை, வாஞ்சையை நம்ம என்ன பண்ணோம், நிறைவேற்ற வேண்டும். ஆனா இந்த இந்த பணக்கார ஐஸ்வர்யமான வாலிபன் பாருங்க, பணத்தின் மேல அதிக ஆர்வத்தை வச்சிருக்கிறான். அவருடைய இருதயம் முழுவதும் அந்த பணத்தின் மேலதான் இருக்குது. வசனம் சொல்லுது, 22வது வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் இந்த வார்த்தை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்போ இதுல இருந்தே புரியுது, அவனுடைய மனம் பூரா பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய பணத்தின் மேலையும் அவனுடைய செல்வத்தின் மேலையும் அவனுடைய வசதியின் மேலையும் தான் அவனுடைய இருதயம் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பாருங்க, கர்த்தர் வந்து இந்த ஒரே ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபன் இடத்துலதான் பேசினார். வேதத்துல நிறைய ஐஸ்வர்யவான்களை பார்க்க முடியும். பாருங்க, இயேசுவை அடக்கம் பண்ணவரே பாத்தீங்கன்னா சீமோன் என்றவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவரை வந்து அவர் வந்து இயேசுவை பின்பற்றினார். அவரை வந்து அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் வித்துட்டு வான்னு ஆண்டவர் சொல்லல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இயேசுடைய ஊழியத்துல அநேக பெண்கள்லாம் வந்து அவர்களுக்காக ஊழியத்தை செய்தார்கள். அநேக பெரிய அந்த அந்த தேசத்து ராஜாக்களுடைய அதிபதிகளுடைய மனைவிகள்லாம் பின்பற்றினாங்க. அவங்கள எல்லாரையும் வித்துட்டு வந்து நீ வந்து என்னை பின்பற்றி வான்லாம் சொல்லல. அப்ப என்னை பின்பற்றி வா அப்படின்னா என்னுடைய உன்னுடைய சிலுவையை சுமந்துனா என்னுடைய பாரத்தை என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். ரொம்ப 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 காரியம் பாருங்க, ரொம்ப அற்புதமான காரியம். அப்போ அவனுடைய விசுவாசம் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா தேவன் மேல இல்லை என்பதை அங்க இயேசு அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எதன் மேல கட்டப்படுகிறது? இயேசுவின் மேல நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறதா, இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தின் மேலும் பொருளின் மேலும் அல்லது அதிகாரத்தின் மேலும் நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறதா? பாருங்க, இந்த அதிகாரம், பொருள், பணம் இது எல்லாத்தையும் இயேசு நமக்கு கொடுப்பாரு. ஆனா நாம எதன் மேல கட்டப்பட்டிருக்க வேணும், நம்முடைய விசுவாசம் எதன் மேல கட்டப்பட்டிருக்கணும்னா ஆண்டவர் மேல கட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு மற்ற காரியத்தின் மேல அவர்கள் நேரத்தை செலுத்தவும் அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய இருதயம் எதை அடிப்படையில சார்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவன் பொருளை சார்ந்திருக்கிறானா, பணத்தை சார்ந்திருக்கிறானா, இல்ல தேவனை சார்ந்திருக்கிறானா? ஆகவே விசுவாசத்தை நாம் தேவன் மேல வைக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்முடைய இருதயம் பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், இங்க அந்த பணக்கார வாலிபன் பணத்தின் மேல பொருளின் மேலதான் அவனுடைய காரியத்தை அவன் வைத்திருக்கிறான். வேற எந்த காரியத்தை வைக்கல, தேவன் மேல வைக்கல. அவன் தேவன் மேல அவன் பற்றுதலா இருந்திருந்தானாக்கா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில தர வல்லவரா இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசமானது வித்தியாசமான விதத்துல செயல்படுகிறது. பாருங்க, இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு திருப்புவோம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்புவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சம்பவம், ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அதை கொஞ்சம் போன வாரம் அதை கொஞ்சம் நான் லேசா அதை கொஞ்சம் சொன்னேன். ஆனா
இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில ஒரு 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 அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு இஸ்ரவேல்ல அடிமையா இருந்த ஒரு பெண்ணை குறித்து இந்த பகுதியில பேசுது. ஒரு பெரிய பெரிய படைத்தலைவன் நாகமான் என்ற ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன். அந்த படைத்தலைவன் பாத்தீங்கன்னா அந்த தேசத்து சிரிய தேசத்து ராஜாவுக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறார். அந்த நாகமான வந்து அந்த ராஜா ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா இவன் போய் போர் புரிஞ்சாக்கா எல்லாத்தையும் வெற்றி அடைகிறான், ஜெயத்தை எடுத்துட்டு வரான். அதனால அவனை வந்து ரொம்ப ஸ்பெஷலா கேர் பண்றாரு அந்த ராஜா. அப்போ அந்த தேசத்துல இப்படிதான் இஸ்ரேல் தேசத்துல போய் அங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த துடுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க தேசத்துல இருக்கிற சில மக்கள் எல்லாம் அடிமையா கொண்டு வராங்க. அப்படி வரப்பட்ட ஒரு சின்ன பெண்ணு தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாகமான் வீட்டுல வேலைக்காரியாக அவளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நாகமான் வீட்டுல வேலை செய்யற அந்த இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண் பாத்தீங்கன்னா அவளுடைய உள்ளத்தை பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை பாருங்க, அவளுடைய நம்பிக்கையை பாருங்க பாருங்க. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மைகள்லாம் நடக்கிறதோ அந்த நன்மைகளை எல்லாவற்றையும் நாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது அது பெரிய காரியங்களை அது உண்டாக்கக்கூடியதாக பாருங்க. இன்றைக்கு அந்த அந்த நாகமானுக்கு சொன்ன அந்த சிறு பெண்ணுடைய காரியத்தை குறித்து வேதாம் புஸ்தகத்துல இது எழுதப்பட்டிருக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எத்தனை ஆண்டாண்டு காலமாக இந்த காரியங்களை நாம போதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆச்சரியமான காரியம். யார் அந்த பெண்ணு? ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட, அவளுக்குன்னு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அவளுக்குன்னு எந்த பெயர் கூட இல்லை. இங்க வசனம் சொல்லுது சீரியாவில் பாருங்க கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் அப்படின்னு ரெண்டாவது வசனம் சொல்லுது. ரெண்டு ராஜாக்கள் 5:2 சொல்லுது, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானுடைய மனைவிக்கு சிறு பெண், பேர் கூட சொல்லப்படல. அவ்வளோ ஒரு சிறுமையான ஒரு 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 பெண்ணு. அந்த பெண்ணை குறித்து தான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த பெண்ணை பத்தி இங்க பேசுறாரு ஆண்டவரு. பாருங்க அவளுடைய வாழ்க்கையில அவ வந்த அந்த தேசத்தினுடைய நன்மைகளை எப்படி சொல்றா பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்பேற்பட்ட ஒரு நன்மை உண்டாகும், என் எஜமான் அங்க போனான்னாக்கா சுகமாவான். பாருங்க அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவித்த நன்மைகளை நாம் ஷேர் பண்ணோம். ஏன் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டவங்க ஏன் வந்து இன்னைக்கு சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் ஏன் சாட்சியா சொல்றாங்க, நான் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு இதை செய்தார். ஏன் இந்த சாட்சியை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்? அநேக மக்கள் புதிதாக வந்திருக்கிற மக்கள் அதை அந்த சாட்சியை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கத்திர மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஒரு இது ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அது உண்டாகும். கத்துடைய நன்மைகளை அவங்க புரிந்து கொள்ள, ஓ இவங்க வாழ்க்கையில கத்திர இது செஞ்சிருக்காரா, இந்த வியாதியிலேருந்து குணமாக்கியிருக்கிறாரா, கேன்சர் வியாதியிலேருந்து குணமாக்கியிருக்கிறாரா, வயிற்று வலியிலேருந்து குணமாக்கியிருக்கிறாரா, சுகர்லேருந்து குணமாக்கியிருக்கிறாரா, பரவாயில்லையே. அப்ப நம்மளும் ஜெபம் பண்ணலாம், நம்மளும் ஆண்டவரை நம்பலாம், நம்மளும் கத்தரை சார்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கையை பாருங்க அவங்களுக்கு உண்டாகும் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக வேளையில கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வசனம் இன்றைக்கு அநேக வேளைகள்ல தேவனுடைய மக்களை சார்ந்து அது அவர்களை நோக்கி வருகிறது. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது நன்மை அடைகிறார்கள். பாருங்க அந்த இஸ்ரேல்ல இருந்து வந்த அடிமை பெண் என்ன அடிமையா பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா? இந்த இந்த அதிபதி தான் இந்த போர்ல வின் பண்ணி என் தேசத்தை நாசமாக்கணும் அப்படிலாம் நினைக்கல பாருங்க அந்த சிறு பெண். என் எஜமான் இஸ்ரேல்ல போனானாக்கா அங்க இருக்கிற தீர்க்கதரிசிய பார்த்தாக்கா அவ சுகமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகத்தின் செய்தியை அவங்க அறிவிக்கிறான். ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. அத அந்த வார்த்தைய அந்த அந்த நாகமானுடைய மனைவி அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறா பாருங்க. கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதமான காரியங்களை செய்கிறத நம்ம
இந்த வசன பகுதியிலேருந்து நாம் பார்க்க முடியும். ஒரு சிறு பெண், ஒரு அடிமை பெண், இவ சொல்றது இல்ல, இவ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு எடுத்துக்கல பாருங்க. அந்த நன்மைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க அவங்க தீர்மானம் பண்ணாங்க பாருங்க. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானங்களை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அந்த தீர்மானங்களை எடுங்க. தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த வார்த்தையின் மூலமாக, எந்த வசனத்தின் மூலமாக, எந்த வாக்கு தத்துவங்கள் மூலமாக உடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் வருகிறதோ அதை பெற்று அதை அப்படியே நம்ப விசுவாசிக்க நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை நீங்க காண முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்றார், விசுவாசிக்கிறவன் என்னிடத்திலிருந்து பெரிய காரியங்களை அவன் பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவனால எல்லாமே கூடும் அப்படின்னு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உண்டாகும், எல்லா கிருபைகளும் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும், ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்கும். இது எப்ப நடக்கும்? விசுவாசிக்கும் போதுதான் நடக்கும். விசுவாசிக்க முடியலன்னா ஒண்ணுமே நடக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியாக இருக்கிறது. எபிரேயர் 11:1 அதான் நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் இல்லையா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவில் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அந்த உறுதி, அந்த காணப்படாத நிச்சயம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அது கொண்டு வருகிறது. அப்ப நம்மள தேவன் பாருங்க, ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு மகளாக பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். அந்த 2 ராஜாக்கள் 5:9 பார்க்கலாம் பாருங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். பாருங்க, அந்த சிறு பெண் சொல்ற அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த சிறு பெண் சொல்ற அந்த காரியத்தை நம்பி விசுவாசித்து இந்த நாகமான் அந்த சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வரான். எலிசாவுடைய தீர்க்கதரிசிய பார்க்கறதுக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வராரு பாருங்க. எலிசா அங்க வராரு. அப்போ அங்க 10வது வசனம் சொல்லுது, அப்போது எலிசா அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இங்க வந்தாக்கா பாருங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீஷியல் பாருங்க, ஒரு ஒரு பெரிய நம்முடைய தேசத்துல இருக்கிற நம்முடைய இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எவ்வளவு மரியாதையா நம்ம நடத்துவோம் இல்லையா, பெரிய மரியாதை பண்ணுவோம், எழுந்து நிற்போம், அவரை வரவேற்போம், அவரை கூப்பிட்டு உட்கார வைப்போம். நாகமான் வந்து அப்படிதான் எதிர்பார்த்த எலிசா இடத்துல வரும்போது. ஆனா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னாக்கா நடந்து கொள்ள விதமே பார்த்தா வித்தியாசமா இருக்குது. ஏன்னா தீர்க்கதரிசிகள் பாருங்க, அவருங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர், கர்த்தரிடத்துல அவங்க எப்படியெல்லாம் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறாங்களோ அந்த விதத்துல தான் அவங்க நடப்பாங்க. ஒருவேளை இந்த நாகமான குறித்து கேட்டபோது, ஏன்னா நாகமான் வந்து இந்த காரியத்தை கேட்டபோது அந்த சிறு பெண் வந்து இப்படி சொன்னா அப்படின்னு போயிட்டு ராஜா கிட்ட, அந்த சிறிய ராஜா கிட்ட சொல்றான். சிறிய ராஜா என்ன பண்றாரு, ஓகே அந்த இஸ்ரேல் தேசம் இப்ப நம்முடைய கை கீழே தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு லெட்டர் தரேன், அந்த லெட்டரை நீ எடுத்துன்னு போய் கொடு. என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு, இந்த லெட்டரை வந்து கொண்டு வருவார் இவர் இன்னாரு, இவருக்கு வந்து இப்படி ஒரு குஷ்டரோகம் இருக்குது, இவரை சுகப்படுத்தி அனுப்பு அப்படின்னு ஒன்னையும் இஸ்ரவேல் அந்த ராஜா அதை வாங்கி படிச்சுட்டு அவர் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுகத்தை கொடுக்க முடியும், எந்த மனுஷனாலையும் சுகத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனை தவிர சுகத்தையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ யாராலையும் கொடுக்க முடியாது. தேவனுடைய வல்லமை மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்ற, நான் என்ன தேவனா, எப்படி நான் ஒரு குஷ்டரோகம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வியாதி, இன்னைக்கு இருக்கிற கேன்சர் வியாதி அல்லது எய்ட்ஸ் வியாதி
இன்னைக்கு பாருங்க, கொரோனான்ற ஒரு மிகப்பெரிய வியாதியை நாம சந்திச்சோம். எப்போதுமே சந்திக்க முடியாத ஒரு பெரிய வியாதி. எத்தனை பேர் மரிச்சு போனாங்க கடந்த 2020 இந்த ஆண்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 21ஆம் ஆண்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, போன அந்த மே மாதம் அந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இறந்து போனாங்க. எல்லாமே நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு ஒரு வியாதி இந்த உலகத்தில் கிரியேட் செய்தது. இப்படியே காற்றுலேயே பரவுது. என்ன பாக்டீரியான்றாங்க, வைரஸ்ன்றாங்க, ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியல. பெரிய பெரிய நம்பர் 1 தேசம்னு சொல்லப்படுகிற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பெரிய லண்டன், யூரோப் போன்ற பெரிய பெரிய பல ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கிற தேசங்களே கலங்கி நிக்கிறத நம்ம பார்த்தோம். என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எதுனா பண்ண முடியல. அப்படிப்பட்ட பெரிய பெரிய வியாதிகள் இருந்த காலகட்டங்கள்ல, அப்படிப்பட்ட வியாதிகளை போலத்தான் பழைய காலத்துல குஷ்டரோகம் என்ற வியாதி என்பது ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருந்தது. அதுக்கு அந்த காலத்துல வேற எந்த மருந்துகளோ மாத்திரைகளோ எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இந்த நாகமான் என்ற ஒரு மனுஷன், அவன் பாருங்க, அவனுக்கு வந்து இந்த குஷ்டரோகம் என்ற ஒரு பெரிய வியாதி இருந்தது. அப்ப இந்த வியாதியை சரி பண்றதுக்கு இஸ்ரேல்ல இருக்கிற ராஜாவுக்கு அந்த சீரிய தேசத்து ராஜா ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் எழுதி அனுப்புற. அதை பார்க்கும்போது அவன் தன்னுடைய சட்டையெல்லாம் பிச்சுட்டு உட்கார்றான், நான் என்ன தேவனா அப்படின்னு. அப்ப இது இந்த காரியத்தை என்ன பண்றாங்க, அந்த தேசத்து தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது. அப்ப எலிசா என்ன சொல்றாரு, சரி அவனை அந்த ஆலயம் என்கிட்ட அனுப்புன்ற. ஒருவேளை இவர் வந்து சரியான நபரிடத்துல போகாததுனால கூட அவர் இப்படி ஆக்ட் பண்றாரான்னு தெரியல, அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து இந்த தீர்க்கதரிசி இடத்துலதான் நேரா வந்திருக்கணும், ராஜா கிட்ட போனது தவறா அப்படின்னு கூட தெரியல, அதுக்காக அப்படி ஆக்ட் பண்றாரா இல்ல கத்தர் அவரை இப்படிதான் நடத்துறாரான்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு 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 தேசத்திற்கு அடிமையா இருக்கிறோம் நம்ம. அந்த தேசத்தினுடைய போர் மிகப்பெரிய வீரன், அப்படிப்பட்ட ஆள் வராரு, அவரை மதிக்காம கொல்லாம இவருடைய வேலைக்காரங்கிட்ட ஒரு மெசேஜை சொல்லி அனுப்புறாரு. அவனை போய் என்ன பண்ண சொல்லு, யோர்தான்ல 7 முறை மூழ்கி ஏந்திக்க சொல்லு அப்படின்னு. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு, ஒரு அவமானத்தை சந்திக்கிறது போல அவர் நினைக்கிறார். என்னடா என்ன இவ்வளோ பெரிய, நான் பெரிய மனுஷன், என்னை வந்து அவர் வந்து அப்படியே கை வச்சு தொட்டு என்னை சுகமாக்குவாருன்னு பார்த்தாக்கா இவர் என்ன இவரு போய் யோர்தானில் போய் 7 முறை மூழ்கி ஏந்திரின்றாரு. அப்படின்னா நம்ம சிரிய தேசத்துலலாம் எங்கேயும் தண்ணி இல்லையா, ஆறு இல்லையா, குட்டை இல்லையா, குளம் இல்லையா, அங்கே இருக்கிற தண்ணிலாம் என்ன அவ்வளோ மோசமான தண்ணியா, இப்படியெல்லாம் பாருங்க மாம்ச சிந்தைகள் மாம்ச எண்ணங்கள் அவரை பெருசா அவரை நடத்துது. பாருங்க அவருக்குள்ள அந்த நம்பக்கூடிய விசுவாசம் இல்லை. அந்த சிறுபெண் கொடுத்த விசுவாசத்தின் வார்த்தை இந்த நாகமானுக்கு இல்லாமல் போய்விட்டது. நாகமானுக்கு என்ன, நான் ஒரு பெரிய அதிகாரி, என்னை வந்து அவர் வந்து பார்த்து என்னை என் மேல கை வச்சு ஜோம் பண்ணி என்னை சுகமாக்கி இருக்கணும், அவர் என்ன என்ன வந்தாக்கா அந்த அந்த குளத்துல போய் அங்கே போய் 7 முறை யோர்தான் நதியில போய் 7 முறை மூழ்கி எழுந்திரி அப்படின்றாரு. அவரால் விசுவாசிக்க முடியவில்லை, விசுவாசிக்க நம்ப முடியல, அதை ஆக்ட் பண்ண முடியல, அதை எடுத்துக்கொள்ள முடியல. அப்ப பாருங்க அந்த இடத்துல அவருக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அங்க அவருடைய வேலைக்காரனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, ஏற்படுத்துறார். ரொம்ப நல்ல நல்ல சம்பவம் இது, ஒரு அற்புதமான சம்பவம். நீங்க இதுல இந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா தெரியும். இதை நீங்க உங்களுடைய பர்சனல் டிவோஷன்ல நீங்க தியானம் பண்ணி பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 2 ராஜாக்கள் 5:13 பாருங்க. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா அது சொல்றான் வேலைக்காரன். எப்ப அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை ஒரு 10 பேரை அடிச்சிட்டு வா, ஒரு 100 பேரை
ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா நீ செஞ்சிருப்ப இல்லையா? ஆமா செஞ்சிருப்பேன் அப்படின்றான். ஆமா செஞ்சிருப்பேன், இல்ல எனக்கு இவ்வளவு வெள்ளிய கொடு, இவ்வளவு பொண்ணை கொடுன்னா அவனால கொடுக்க முடியும். ஏன்னா அவன் வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கிறான், ஒரு ராஜாவிடத்துல ஒரு பெரிய பணிவிடை வேலையை செய்யறான், நல்ல சம்பளம் வாங்குறான், ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறான். அவனால பணத்தை இவ்வளவு கேட்டாலும் கொடுக்க முடியும். ஆனா தேவ மனுஷன் ஆகிய எலிசா அவனிடத்துல பணத்தை எதுவுமே கேட்கல, அவனிடத்துல எந்த பொருளையும் கேட்கல. அவனிடத்துல அவர் எதிர்பார்த்ததுலாம் ஒரு ஒரு விசுவாசத்தை தான் எதிர்பார்த்தார். ரொம்ப சாதாரண காரியம், போய் யோர்தான்ல போய் நீ என்ன பண்ணு, 7 முறை முங்கி எழி. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், அதெல்லாம் சொல்லியிருந்தா செய்வார், பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பீங்கல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஸ்நானம் பண்ணு அப்போது சுத்தமாவீர் என்று அவர் மூட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். ஒரு சிம்பிளான காரியத்தை சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி, அதுக்கு ஏன் நீங்க கீழ்ப்படியத்துக்கு இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறீங்க பாருங்க. அங்க பாருங்க அந்த வேலைக்காரனுடைய விசுவாசம், எலிசா சொன்ன அந்த காரியத்தை அவன் நம்புகிறான். அந்த தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோம், அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஓ யோர்தான்ல 7 முறை மூழ்கி ஏந்திரி நீ சுத்தமாவேன்றாரு. இதை இந்த மனுஷன் செஞ்சா என்ன? பாருங்க அந்த காலத்துல வேலைக்காரங்கெல்லாம் பேசுனா சில நேரத்துல மரண தண்டனைலாம் கொடுத்துருவாங்க பாருங்க. அதெல்லாம் அப்பாற்பட்ட விதத்துல, ஒருவேளை அந்த வேலைக்காரன் அந்த நாகமானுடைய வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்திருக்கலாம். அவன் பாருங்க ஏற்ற வேலையில ஏற்ற காரியத்தை அவன் சொல்லுகிறான். நீதிமொழிகள் 13 அதிகாரத்துல இருக்குல்ல, ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதா, வெள்ளி தட்டுல கொடுக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள், அப்படி வெள்ளி தட்டுல வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான வார்த்தைகள் நமக்கு வருகிறது. நிறைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அப்படிதான் உண்டாகுது பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை அது கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்ம பல பிரச்சனைகளோடு இருக்கும்போது, போராட்டமாக இருக்கும்போது, பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் சில சில நபர்களோடு சில மக்களோடு நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார், ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஏற்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. பல நேரத்தில் நம்ம சோர்ந்திருப்போம், அப்பாருங்க சில பேர் நம்மளை வந்து அந்த நேரத்தை சந்திச்சு ஒரு நல்ல ஏற்ற வார்த்தைகளை நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்ற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இல்ல கர்த்தர் என்ன பண்றாரு, ஏற்ற வார்த்தைகளை சில நபர்கள் மூலமாக அனுப்புகிறார். அந்த ஏற்ற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சில நேரத்துல சோர்ந்து போயிருப்போம், குடும்பத்துல பல பிரச்சனைகளோடு காணப்படுவோம், பல நேரங்களில் சண்டை சச்சரவுகளா இருக்கும், பொருளாதார பிரச்சனையா இருக்கும், கடன் பிரச்சனையா இருக்கும், பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து வருவோம். பண தேவையில் மத்தியில இருப்போம், நாம பொருளாதார தேவையில் மத்தியில இருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களில் யாராவது ஒருத்தர் கடவுள் பாருங்க சில நபர்கள் மூலமாக நமக்கு உதவிகள் அனுப்புவார். சில ஆள்கள் நம்மளை தேடி வருவாங்க, அந்த ஆட்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை ஏற்படுத்துவார். ஏற்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதை செய்கிறதா இருக்கிறது பாருங்க. நமக்கு ஏற்ற வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும், அதை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை வைத்திருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், அன்றைக்கு அந்த நாகமான் அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றார், அவன் பாருங்க கோபப்பட்டு அவன் அந்த வார்த்தைய நன்மையான வார்த்தையாக அதை எடுத்துக்கொள்ளாம அவன் போயிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் குஷ்டரோகியாவே இருந்திருப்பான். அவன் வாழ்க்கையில அந்த சுகம் அவனுக்கு கிடைத்திருக்காது, நன்மைக்கு உண்டாயிருக்காது, அவன் நன்மையை பெற்றிருக்க மாட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க அந்த வேலைக்காரனுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்தான். அந்த வேலைக்காரன் சொல்லும் போது அவனுடைய உள்ளத்துல ஒரு விசுவாசம் வந்தது, அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை அது ஏற்படுத்தியது.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரு சொல்றாங்க? இந்த பெரிய ஊழியக்கார் சொன்னாதான் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. சாதாரணமான ஆள். நான் வேதாம் கல்லூரியில நான் படிக்கும் போது எங்க சார் ஒருத்தர் இருந்தாரு, டாக்டர் சாமியல் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு. அவர் எப்போதும் சொல்லுவாரு, டெம்ப்ராய் உன் வாழ்க்கையில உன் பொண்ணு சொல்றது கூட உன் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா மாறும் அப்படின்னு. அப்ப என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா 5 வயது தான் இருந்தது, 5 வயசு இருக்கும், 5 வயசோ 4 வயசோ 3 வயசோ தெரியல, ஞாபகம் இல்லை. சொல்லுவாரு, உன் பொண்ணு பேசுறது கூட தீர்க்க தரிசனம் தான், அதை கூட அவளை கூட நீ தீர்க்க தரிசியா பாரு அப்படின்னு. உண்மையாவே என் வாழ்க்கையில கர்த்தர் என் வாழ்க்கையில யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்காக கொடுக்கிற வார்த்தை என்பதை நான் எப்போதும் நான் அதை அறிந்து கொள்வேன். அதை எப்போதும் பெருசா நான் எடுத்துக்குவேன். அது என்னுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அது கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இந்த மாலை வெள்ள நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை நன்மையாக பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அவ ஒரு 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 அடிமையா வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுடைய மனைவி அதை எடுத்துக்கொள்ளல. நாகமான் என் ரதத்தை ஓட்டுற வேலைக்காரன் தான், இவனுடைய வார்த்தையை ஏன் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கொள்ளல. அந்த வார்த்தை மேல விசுவாசத்தை வைக்க ஆரம்பிச்சான், அதை நம்ப ஆரம்பிச்சான். பாருங்க, அந்த வேலைக்காரனுடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டான். 14வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் எஜமான் சொன்ன, எஜமான் இடத்துல அவன் சொன்ன, இந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தை, எஜமான் நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யினாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க. அவர் சிம்பிளான காரியத்தை தானே சொல்றாரு, ஒண்ணுமே சொல்லலையே. யோர்தான்ல 7 முறை மூழ்கி ஏந்தின்றாரு, அதை செஞ்சுட்டு போங்களேன், சிம்பிளான காரியத்தை செய்யுங்க. ஏன் நீங்க பெரிய ஆளுன்றதுனால கஷ்டமான காரியங்களா தான். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா விசுவாசிகள் கூட பாருங்களேன், சிம்பிளா சொன்னா நம்ம என்ன சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றோம், அதை எடுத்துக்க மாட்டாங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன உண்டாகணும், உங்களுடைய விருப்பங்கள் என்ன, வாஞ்சைகள் என்ன, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சு ஜெபம் பண்ணீங்கனாக்கா அநேக நேரத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சு அதை எல்லாத்தையும் டிக் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. நம்ம சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. அது எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்குமா, நாம எழுதி ஜெபம் பண்றதெல்லாம் நடக்குமா அப்படின்வாங்க. பாருங்க, இந்த வாழ்க்கையில அவங்களால ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் வந்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்பும்படியாக நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார். இருதயத்தை மாத்துற இருதயம் நமக்குள்ளாக ஒரு பெரிய காரியங்களை அது உண்டாக்குகிறது, பெரிய காரியங்களை அது ஏற்படுத்துகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அவர் ஏற்படுத்த விருப்பப்படுகிறார். பாருங்க, அந்த நாகமான் கீழ்ப்படிந்து அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிறு பிள்ளை மாம்சம், அந்த குஷ்டரோகம்லாம் எங்க இருந்ததோ தெரியாம அதெல்லாம் ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமானது போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை விசுவாசத்துல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாச இருதயம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசி ஏன் அப்படின்னு பைபிள்ல நம்மளை பத்தி போட்டுருக்குதுனாக்கா, நாம அந்த காரியங்களை விசுவாசிக்கிறோம் என்பதற்காக தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசினாக்கா என்ன, அதுக்கு ஒரு 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 கோடு, இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும் அவங்க தான் விசுவாசி, கையில் பைபிள் எடுத்துகிட்டு போகணும் அவங்க தான் விசுவாசி அப்படின்னு
ஒரு 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 வட்டத்துக்குள்ள பாக்குறாங்க. இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க விசுவாசி, அதெல்லாம் வந்து விசுவாசிக்கு அடையாளம் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாசி. பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் யோனாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவரு செய்யறத நம்ம பார்த்தோம் இல்லையா. யோனா வாழ்க்கையில பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? யோனா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணாரு? கீழ்படியவே இல்லை. கீழ்படியாம என்ன பண்ணாரு? அவரை ஒரு தேசத்துக்கு போக சொன்னா அவர் என்ன பண்ணாரு? தர்சீசுக்கு போயிட்டாரு. நினிவேக்கு போக சொன்னா தர்சீசுக்கு போயிட்டாரு. ஏன்? கீழ்படியில. அவர் சொன்ன காரியத்தை நம்ப மாட்டாரு, விசுவாசிக்கல. ஆனா கத்தர் பாருங்க, அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. யோனாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8 நான் படிக்கிறேன் பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தாங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கத்தருடையது என்றான். கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கியது. ரொம்ப ரொம்ப அற்புதமான சம்பவம். 7 வசனம் சொல்லுது, யோனா மீன் வயிற்றிலிருந்து அவரு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லப்படுது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணாராம். பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு காரியம். அப்போ யோனாவுக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார். நாம பல நேரத்துல பாருங்க, இப்படிதான் முரட்டாட்டம் பண்ணி கத்தர் ஒரு வழியில போக சொல்வாரு, நாம ஒரு வேற வழியில போயிட்டு இருக்கோம், வேற ஒரு டைரக்ஷன்ல போயினே இருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை திரும்பவும் நேர் வழிப்படுத்துற யோனாவை மாதிரி. யோனா என்ன பண்ணாரு? நினிவேக்கு போனாக்கா தர்சீசுக்கு போனாரு. அப்போ அங்க என்ன பண்றாரு? அங்க யோனாவை திரும்பவும் நினிவேக்கு கொண்டு வரத்துக்கு அந்த கப்பலை மிதக்க விடுறாரு, அந்த கப்பலை ஆட்டுறாரு, அசைக்கிறாரு, அங்க ஒரு புயலை ஏற்படுத்துறாரு. அங்க எல்லாரும் சேர்ந்து யோனாவை தூக்கி கடல்ல போட வேண்டிய சூழ்நிலை. அங்கிருந்து யோனாவை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு மீனை கத்தர் ஏற்படுத்துறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது? யோனாவை மிழுங்கி கொண்டு வந்து நேரா என்ன பண்ணுது? நினிவேக்கு கொண்டு போகுது. டிராவல் பண்ணும்போதுதான் யோனா என்ன பண்றாரு? அங்க மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி அங்க என்ன பண்றாரு? கத்தருடைய வார்த்தைய அங்க அறிக்கை செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் பண்ணது தப்புதான், ரட்சிப்பு கத்தருடையது, ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா 4 அதிகாரத்துல கோபம் வருது. நினிவே பட்டணத்து ஜனங்களை பத்தி கோபப்படுறாரு. ஆனா இங்க ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது தெளிவா ஜெபம் பண்றாரு, ரட்சிப்பு கத்தருடையதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த நினிவே ஜனங்களுடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய பெரிதான திட்டமாக இருக்கிறது. 190,000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டம். பாருங்க, இன்றைக்கு ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம நிறைய பேருக்கு நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிங்க, இந்த மக்களை ரட்சிங்க, இவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, நாம ஜெபிக்கிறோம். அது நம்முடைய கடமை. கத்தர் அந்த ரட்சிப்பை நிச்சயமா ஒரு நாள் நாம ஜபிக்கிற ஜபத்துக்கு கத்தர் நிச்சயமா பதில் தருவாரு. ஒருவேளை அது இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், இன்றைக்கு அது வராம இருக்கலாம், இன்றைக்கு அது ஏற்படாமல் இருக்கலாம். ஆனா கத்தர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதை நிச்சயமா அதை ஒரு நாள்ல அதை நிச்சயமா நடத்துவார். ஆனாதான் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆனா யோனா பாத்தீங்கன்னா இங்க மீன் வயிற்றுல டிராவல் பண்ணும் போதே ஜெபிக்கிறாரு. அவருடைய கண்கள் திறக்கப்படுது. அவர் சொல்றாரு, நானவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். கத்தரை துதிக்கிறாரு, மீன் வயிற்றுல இருந்து துதிக்கிறாரு. நான் பள்ளியில பொருத்தனையில செலுத்துவேன், ரட்சிப்பு கத்தருடையது. அதை ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் கத்தர் மீனுக்கு கட்டளையிடுறாரு. நேரம் என்ன பண்ணுது? அது நினிவேல வந்து அது அவரை கக்குது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவ்வளவு நேரம் மீனுக்கு எந்த ஜீர்ண சக்தியும் கொடுக்கல. போயிட்டாரு, அவ்வளவுதான். யோனா மீன் வயிற்றுல, ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா மீன் வயிற்றுல சாகுற அளவுக்கு
அங்க ஒண்ணும் பண்ணல. கத்தர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? அங்க கத்தர் மீன் வயிற்றுல அவரை சாகடிக்காதபடி அங்க மீனுக்கு எந்த விதமான ஜீர்ண சக்தி உண்டாகாதபடி கத்தர் அங்க வச்சிருக்கு. அங்க நினைவே வரைக்கும் அவரை டிராவல் பண்ணி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு, கடைசியா மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் வந்து யோனாவை அழகா கக்கிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு விசுவாசம் இப்படிதான் செயல்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் நிருபம் 4 அதிகாரத்துல ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்லுது. ரோமர் 4:17 பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி பேசுகிறேன். ஆபிரகாம் விசுவாசிக்கும் போது அவனுக்கு முன்பாக கண்ணுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆபிரகாம் தகப்பனாகவே மாறல, அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. அப்ப இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக தன்னுடைய விசுவாசத்தை அவன் செயல்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோட அவன் விசுவாசித்தான். பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் எது நடந்ததுனாக்கா, ஏதுவில்லாத போது கூட அவன் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஆகவே நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் இன்னும் அதிகமாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில உடைய விசுவாசம் ஒரு கிரியை செய்யட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில பெரிய நன்மைகளை ஏற்படுத்துங்க, அற்புதங்களை ஏற்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவர் எந்தெந்த காரியங்களுக்காக விசுவாசிக்கிறாரோ, பொருளாதாரத்துக்காக, வேலைக்காக, வியாபாரங்களுக்காக, ஆண்டவரே பிள்ளை இல்லாதவர்களுக்கு, பிள்ளைகளுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக விசுவாசிக்கிறாளோ அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்துல நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவர் செய்கிற வேலைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும். குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். அடைய நன்மைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பத்தை ஞானமாய் நடத்த கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, அடைய யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்காக, பாலக பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். கழுக்கு சமமான வாழ வயதை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. கடந்த ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், புதிய வாரத்தில் எங்களை அற்புதமாய் நடத்துங்க. இந்த நாமத்தை மாத்திரம் உயர்த்திடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, மூலமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, கத்தை செய்த சகலமான. ஆமென். காட் பிளஸ் யூ. கத்திரை உங்களை ஆசீர்வதிப்பார். கத்திரை நன்மையான காரியங்களை செய்வார். ஆமேன்.